கொரோனாவுக்கு பிறகு வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? பில்கேட்ஸ் அவர்கள் வந்து சொல்றாங்க, இந்தியாவிலிருந்து தான் அதிகப்படியான மருந்து நிறுவனங்களும் மருந்துகளும் ஏற்றுமதி ஆகும். ஒரு தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சிட்டாலும் அதற்கு இந்தியா தான் மிகப்பெரிய ஒரு பாலமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்றாங்க. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். அது கிட்டவே ஒரு மருந்து கம்பெனி இருக்குது. அதனுடைய ஒரு ஆக்கிரமிப்பு வேடந்தாங்கல் பறவை சரணாலயத்திலும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? EIA இந்த ஒரு டிராஃப்டை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? இது அரசியல் கிடையாது, இது நம்முடைய வாழ்க்கை. இந்த ஒரு பதிவின் பிறகு இதை பகிரலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து விட்டு, அந்த யோசனையில் 1% இதை பகிர வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றியது என்றால் பகிர்ந்து விடுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். EIA2020 பலருக்கும் பலவிதமான செய்திகளை தந்துவிட்டது. அது எல்லாமே அழிவாகத்தான் இருந்து வருகிறது என்பது வேறொரு உண்மை. இதன் பிறகு என்ன நடக்கும்? தமிழகம், என்னுடைய வேலை, இந்தியா, இதனுடைய எதிர்காலம், இதெல்லாம் எப்படி இருக்கும்? 5 trillion அப்படிங்கிற மாதிரியான GDP-யை இந்தியாவால் கொண்டு வர முடியுமா? இந்த கேள்விகள் எல்லாமே நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு செய்தித்தாள் எடுத்து பார்க்கும்போது அடுத்த சிலிக்கன் வேலியாக மாறுகிறதா தமிழகம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. பல நிறுவனங்களும் இந்தியாவிற்குள் படையெடுத்து வருகிறது அப்படிங்கிற வேறொரு செய்தியும் நாம் கேட்கிறோம். அதே நேரத்தில் நிதின் கட்காரி அவர்கள் வேறொரு கேள்வியும் கேட்டிருக்கிறார். பொருளாதாரம் வேண்டுமா இல்லை சூழ்நிலை வேண்டுமா? இரண்டையும் ஒரு சேர கொண்டு செல்வது முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ பொருளாதாரத்திற்கும் சூழ்நிலை அப்படிங்கிற நம்முடைய சரௌண்டிங்ஸ், அதற்கும் என்ன சம்பந்தம்? இதை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணி போகலைனா இன்றைக்கி நம்ம உயிரோடு இருந்துடலாம், நாளைக்கு நம்முடைய குழந்தைகள் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். அதை பாதிக்கும் ஒரு விஷயம்தான் இந்த EIA டிராஃப்ட் 2020, அதாவது என்வியான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். இந்த என்வியான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் EIA இது என்ன சொல்லுது? ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சாலைகளை புனரமைத்தலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சின்னதாக ஒரு டேம் கட்டுறதாக இருக்கலாம், அப்படி இல்லையா வேறு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட், ஒரு தொழிற்சாலை தொடங்குவதாக இருக்கலாம். உதாரணத்துக்கு ஸ்டெர்லைட்டை கூட வச்சுக்கோங்களேன். இப்படி பலவிதமான ப்ராஜெக்டை உங்கள் ஊரில், உங்கள் கிராமத்தில், உங்கள் மண்ணில் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ப்ராஜெக்ட், அந்த ஒரு நிறுவனம், இல்லாட்டி அந்த ஒரு டேம் அங்கே வருவதால் உங்களுக்கு, உங்களுடைய சூழ்நிலைக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது? இந்த சூழல் அப்படின்னு சொல்லும்போது நீர், நிலம், ஆகாயம், இது எல்லாத்துக்குமே பாதிப்பு வருதா வரலையா, எவ்வளவு அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது, எவ்வளவு விதமான ரசாயனங்களை வெளியேற்றுகிறது, அங்கு இருக்கும் கழிவு நீர் எங்கே போகிறது, இது எல்லாமே முழுவதுமாக ஸ்டடி பண்ணுறது தான் என்வியான்மெண்ட் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லலாம். சூழ்நிலையில் எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துகிறது இந்த ப்ராஜெக்ட். ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் இதே மாதிரியான என்வியான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் வழியாகத்தான் செய்யப்பட வேண்டும் என்பது 2006 EIA-னுடைய ஒரு முடிவாக இருந்தது. ஆனால் அதில் பலவிதமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போது இந்த மாற்றங்கள் கொண்டு வந்து இப்போ அது மனிதர்களுடைய பார்வைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய செய்தி ஊடகங்கள் அதிகளவு பேசினார்களா என்று கேட்டால் எனக்கு தெரிந்த அளவிலும் அதிகமாக பேசவில்லை. ஆனால் அதிகமாக பேசப்பட வேண்டிய டாபிக் இதுதான். இன்றைக்கி நம்ம தொடங்கி வச்சுருக்கோம், நிறைய யூடியூபர்ஸ் இதை வச்சு பேசுவாங்க, இல்லாட்டி நிறைய பேர்கிட்ட நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். நிறைய பேர் ஏன்ட்ட ரிக்வஸ்ட் வச்சுமே நம்ம ஒரு 3-4 நாள் டிலே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த EIA டிராஃப்ட் 2020 அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது, 1984-86 இந்த ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இந்த என்வியான்மெண்ட்டை பாதுகாக்க வேண்டும், இல்லை இந்த ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண வேண்டும், வாட்டர் பொல்யூஷன், நீர் மாசுபாட்டை தடுக்க வேண்டும் அப்படிங்கிற பலவிதமான கோரிக்கைகள் வருகிறது. போபால் விஷவாயு என்பது இந்தியாவை தாக்குகிறது, அதன் பிறகுதான் தெரிகிறது. ஒரு தொழிற்சாலை தொடங்கும் போது அது ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தால் அதை சுற்றியிருக்கும் சூழலுக்கு பலவிதமான பாதிப்புகள் வரப்போகிறது. அதை எதிர்ப்பதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி 1984 நம்ம சட்டத்தை கொண்டு வந்துட்டோம். அந்த சட்டத்தை கொண்டு வந்த பிறகு அது ஒரு முழு வடிவம் பெறுவது எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1994 தான். அப்போதான் இந்த EIA என்பது தொடங்கப்படுகிறது, என்வியான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் என்பது தொடங்கப்படுகிறது. அஞ்சிலிருந்து, அதாவது 1994 ஒரு 2006 வரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நியர்லி 0 தான். EIA வழியாக ஒரு ப்ராஜெக்ட் தொடங்கப்படுகிறது என்றால் பலவிதமான நிறுவனங்களும் இதில் ஈஸியாக என்ன செஞ்சிருவாங்க, பாஸ் ஆயிடுவாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய அரசு அதிகாரிகளும் அரசாங்கங்களும் சொல்லிவிடும். இதனால் ஏற்படுத்தப்பட்ட தொழில் நிறுவனங்கள் 1000. ஆனால் 2006 மறுபடியும் இதில் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ்லாம் கொண்டு வராங்க. இந்த சேஞ்சஸ்லாம் கொண்டு வரும்போது மறுபடியும் சில விதமான பேச்சுவார்த்தைகள், பல விதமான நிறுவனங்கள் இங்கே தொடங்குவதற்கான வாய்ப்புகள் வருகிறது. சரி, ஏன் இங்கே நிறுவனங்கள் தொடங்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொரோனாவுக்கு பிறகு பல விதமான நிறுவனங்கள் இங்கே வந்தால்தான் வேலை வாய்ப்பு என்பது ஏற்படும்.
வேலை வாய்ப்பும் நம்முடைய பொருளாதாரமும் மேம்பட வேண்டும் என்றால் பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே வர வேண்டும். அதே பன்னாட்டு நிறுவனங்கள் நம்முடைய இயற்கை வளங்களை சுரண்டுமா சுரண்டாதா, இதனால் பாதிப்பு வருமா வராதா, இப்படி இரண்டு இலக்குகள் ஆனால் ஒரே ஒரு இந்தியா அப்படிங்கிற லெவலில் இருக்கு. ஒன்று பொருளாதாரம், இன்னொன்று இயற்கை வளம். இதை இரண்டையும் சரிப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் இந்த 2020 என்கிற இந்த இஏஏ வழியாக சுத்தமாக முடியாது. இந்தியாவினுடைய இயற்கை வளங்கள் முழுவதுமாக அழிக்கப்படும். அதற்கான காரணங்களாக நாம் பார்க்கப்படுவது சூழலியல் மதிப்பீட்டு பட்டியல் அப்படிங்கிற ஒரு பட்டியல் இருக்குங்க. அதாவது ஒரு ப்ராஜெக்ட் தொடங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன நாடுகள் எந்த மாதிரியான சூழலில் கட்டுப்பாடுகள் விதிக்கிறது அப்படிங்கிறத பல நாடுகள் சேர்ந்து இருக்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் எத்தனை நாடுகள் இருக்கிறது என்று கேட்டால் 180 நாடுகள். 2018 நம்ம எத்தனாவது இடத்துல இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 177 இடத்தில் இருந்தோம். அதாவது கடைசியிலிருந்து 3 இடங்களுக்கு முன்பாக நாம் இருந்தோம். அப்படி என்றால் நம்முடைய கட்டுப்பாடுகள் எவ்வளவு கீழ்த்தரமாக இருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அதே நேரத்தில் 2019 எடுத்து பார்த்தோம்னா நம்ம 168 இடத்துக்கு வந்துட்டோம். அப்படின்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், என்னடா 177 இடத்துலேருந்து 168 இடத்துக்கு முன்னேறிட்டமா, சூழலியல் கட்டுப்பாடுகளை அதிகமாக இந்தியா விதிக்கிறதா என்று கேட்டால் இல்லை. நம்முடைய மதிப்பெண்கள் 2018 நமக்கு 30 மதிப்பெண்களாக இருந்தது, 130 இருந்தது, 2019 126-127 குறைந்து விட்டது. பல நாடுகளும் சூழலியல் கட்டுப்பாடுகளை தளர்த்தி விட்டன பல நிறுவனங்களை உள்ளே கொண்டு வருவதற்காக. சரி, இந்த 2020 பொறுத்த வரைக்கும் புதுசாக இரண்டு விதமான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று, இந்த இஐஏ கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறுவனத்தை தொடங்கி விடலாம். நிறுவனத்தை தொடங்கி விட்ட பிறகு இந்த இஐஏ நீங்கள் என்ன செய்யலாம், கம்ப்ளீட் பண்ணலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனையை இது ஏற்படுத்தும் தெரியுமா? மருந்து கம்பெனிகள் எல்லாமே B2 வகையாக மாற்றப்பட்டு இருக்கிறது. ஸோ B2 வகை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். 2006 இஏஏ பொறுத்த வரைக்கும் ஏபி அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருந்துச்சு. ஏபியில் B1 B2 அப்படிங்கிற கேட்டகரி இருந்துச்சு. ஏ கேட்டகரியில் வர்ற அனைத்து நிறுவனங்களும் இந்த இஐஏ அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்கணும். சூழலியல் கட்டுப்பாடை சரியாக சோதித்திருக்கிறார்களா, இதனால் எந்தெந்த விஷயங்களில் எந்த மாதிரியான பாதிப்புகள் வரும் இதெல்லாம் ஸ்டடி பண்ணியிருக்காங்களா. இதை நார்மலாக ஸ்டடி பண்ணணும்னா 8 விதமான ஸ்டெப்ஸ் இருக்குது. அத்தனை ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணி ஒரு சயின்டிஸ்ட்டை வச்சு சரி இந்த ஒரு ப்ராஜெக்ட் இங்கே தொடங்குவதால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்த பிறகு தான் ஒரு தொழில் நிறுவனம் என்பது தொடங்கப்படும். ஏ அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் இருக்கிற அனைத்து நிறுவனங்களுக்கும் இது சமம். ஆனால் இன்னைக்கு, அதாவது இந்த 2020 கணக்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த டிராஃப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அனைத்து மருந்து கம்பெனிகளும் B2 வகையாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. B2 வகையாக இருக்கும் நிறுவனங்களுக்கு எந்தவித இஐஏ சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை. இந்த டிராஃப்ட் வந்த பிறகு 100க்கும் மேற்பட்ட மருந்து நிறுவனங்கள் இந்தியாவில் பதிவு செய்திருக்கின்றன, நாங்கள் இங்கே பிளான்டேஷனை தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ பில்கேட்ஸ் சொன்னதுக்கும் இதற்கும் இருக்கும் அந்த கனெக்டிங் த டாட்ஸை நீங்களே யூகித்து பார்த்து கொள்ளலாம். நிலக்கரி சுரங்கங்களை நாங்கள் தனியாருக்கு விட்டுக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் சொல்கிறது. அப்படி சொல்வதற்கு முன்பாகவே இந்த இஏஏ டிராஃப்ட் என்பது தயாரிக்கப்பட்டு விட்டது. ஸோ இந்த இஏஏ டிராஃப்டில் நிலக்கரி சுரங்கங்களாக இருக்கட்டும், பெட்ரோ கெமிக்கலாக இருக்கட்டும், இல்லை அமிலங்கள் சார்ந்த பலவிதமான நிறுவனங்களாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாமே இதிலிருந்து தளர்வுகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இஏஏ இந்த சூழலியல் கட்டுப்பாடு என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அதிகமாக ஃபாலோ பண்ண வேண்டாம், ஈஸியாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், இங்கே நிறுவனத்தை தொடங்கிவிடலாம். இதனால் என்ன நடக்கும், நிலக்கரி சுரங்கங்களை தோண்டப் போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய வனங்கள் என்பது அழிக்கப்படும். இப்போதும் அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதற்கு சிறந்த உதாரணம் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற டிபாங் பள்ளத்தாக்கு தான். இந்த டிபாங் பள்ளத்தாக்கை பற்றி கொஞ்சம் தேடி பாருங்கள், பல உண்மைகள் உங்களுக்கே தெரிய வரும். முதல்ல 2006 இஏஏவை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறுவனம் தொடங்க போகிறது அப்படின்னு சொன்னால் ஒரு 640 நாட்களுக்குள் அந்த நிறுவனத்தை தொடங்கலாமா வேண்டாமா என்பதை இந்திய அரசாங்கம் சொல்ல வேண்டும். அது ஒரு 108 தினங்களாக குறைக்கப்பட்டிருக்கிறது. சரி, சீக்கிரமாக நிறுவனத்தை தொடங்க வைத்து விடலாம். ஆனால் அதற்கு முன்பாக மனிதர்களிடம் கருத்து கேட்பு என்பது செய்யப்பட வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு சாலை அமைப்பதாக இருக்கட்டும், 8 வழிச்சாலைகளாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு டேம் கட்டுறதாக இருக்கட்டும், இல்லாட்டி நிறுவனங்களை கொண்டு வருவதாக இருக்கட்டும், மனிதர்களிடம் நம்ம என்ன கேட்கணும், கருத்து கணிப்பை கேட்க வேண்டும். உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்ல, இந்த பெட்ரோல் கெமிக்கல் இல்லாட்டி இந்த நிலக்கரி கடைசியாக வந்த இந்த சாலை அமைப்பு, இப்போ மனிதர்களிடம் அந்த கருத்து கணிப்பு கேட்க வேண்டாம். அப்படியே மனிதர்களிடம் கருத்து கணிப்பு கேட்க வேண்டிய சில நிறுவனங்கள் இருந்தால், சில ப்ராஜெக்ட் இருந்தால், முதல்ல 30 தினங்களுக்குள் மனிதர்கள் அந்த ப்ராஜெக்டை படித்து எந்தெந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவர்மெண்ட்டிட்ட சொல்லலாம். ஆனால் அது இப்போது எவ்வளவாக குறைக்கப்பட்டிருக்கிறது, 20 தினங்களாக குறைக்கப்பட்டிருக்கிறது. 1994 தமிழகத்தில் ஒரு இடத்துல ஒரு நிறுவனத்தை கொண்டு வரப்போகிறார்கள், ஆனால் அதனால் இயற்கைக்கு பெரிய ஒரு பேரழிவு வரும் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கிற வேறு மாவட்டத்தில் இருக்கும் ஒரு மனிதன் நினைத்தால் அந்த ஒரு நிறுவனத்துக்கு எதிராக கேள்விகளை கேட்க முடியும். 2006 வருடம் அந்த கேள்விகளை அந்த மாவட்டத்தில் உள்ளவர்கள் மட்டுமே கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி சட்டத்தை மாற்றி அமைத்தார்கள்.
2020வது வருடம் அந்த நிறுவனம் எங்க தொடங்க போகிறதோ அந்த பகுதியில் இருக்கும் மனிதர்கள் மட்டுமே அதை ஸ்டடி பண்ணி கேள்விகளை கேட்க முடியும். அதை ஸ்டடி பண்ணி கேள்விகளை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்ற அளவுக்கான மனிதர்களுடைய எழுத்தறிவு அங்கே இருக்கிறதா என்பது கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லை. அப்படின்னா சமூக ஆர்வலர்கள் அங்கே வந்து கேள்விகள் கேட்கலாமா? முடியவே முடியாது. சரி, அப்படின்னா இந்த கேள்விகளை சாதாரண பொதுமக்கள் கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டால், அதுக்கும் இந்த 2020 இஐஏ மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒன்று கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த நிறுவனமாக இருக்கணும். எந்த நிறுவனம்? நான் இப்போ ஒரு நிறுவனத்தை தொடங்க போகிறேன், அதை நான் இயக்கிவிட்டேன், இயக்கிய பிறகு நான் கவர்மெண்ட்டிட்ட போய் சொல்கிறேன் இந்த நிறுவனத்தில் இந்தந்த பிரச்சனைகள் இருக்கிறது, அதை நீங்கள் சரி செய்து தருவீர்களா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நிறுவனம் வந்து கேட்குமா? என் நிறுவனத்தை பற்றி நானே நெகட்டிவாக கவர்மெண்ட்டிட்ட வந்து சொல்லுவேனா? இதுதான் சட்டம் சொல்லுது. சரி, அவ்வளோதானா அப்படின்னு பார்த்தா இல்லை. 20,000 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு பில்டிங்கை நீங்கள் கட்டுறீங்கன்னா 2006 பொறுத்த வரைக்கும் இஏஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஆனால் இப்போது 2020 ஒன்றரை லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட பில்டிங் கட்டுறதுக்கு மட்டும் நீங்கள் இஏஏ சர்டிஃபிகேட் வாங்கினா போதும், கிட்டத்தட்ட ஒரு ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஏர்போர்ட்டுக்கு குறைவாக இருக்கும் கட்டிடங்களை கட்டுவதற்கு மக்களிடம் அனுமதி கேட்க வேண்டாம், இஏஏ சர்டிஃபிகேட் சூழலியல் பாதுகாப்பை பற்றி எந்தவித கவனமும் செலுத்த வேண்டாம், அதனுடைய எச்சங்கள் இல்லாட்டி கழிவு நீராக இருக்கட்டும், அது வெளியேற்றும் கழிவுகளாக இருக்கட்டும், அது எங்கே செல்லும், அவ்வளோ மனிதர்களை அந்த பில்டிங் தாங்குமா, சதுப்பு நிலங்களில் நீங்கள் பில்டிங் கட்டலாமா அப்படின்னு கேட்டால், 2020 சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சதுப்பு நிலங்களிலும் நீங்கள் பில்டிங் கட்டலாம். இப்படி பலவிதமான குறைபாடுகளுடன் இந்த 2020 இஏஏ என்பது, இந்த டிராஃப்ட் என்பது வெளியில் வந்திருக்கிறது. இந்த டிராஃப்டை பற்றி நம்ம கேள்விகள் கேட்கலாம், நம்முடைய கம்ப்ளைண்ட்ஸை அனுப்பலாம். அதை அனுப்புவதற்கான தினம், கடைசி தினம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா August 11, அதாவது அடுத்த மாதம் 11 இன்னொரு 20 தான் இருக்குது. அதற்குள் பலவிதமான எதிர்ப்புகளையும் நம்முடைய சந்தேகங்களையும் பலவிதமான சர்ச்சைகளையும் இந்தியா முழுவதும் செயல்படுத்தினால் மட்டும்தான் இதில் இருக்கும் குறைகள் என்பது நீக்கப்படும். இதெல்லாம் கேள்வி கேட்கணும் இல்லாட்டி இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது உனக்கு வளர்ச்சி பிடிக்காதா அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் என்னை பார்த்து வரலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், பொருளாதார வளர்ச்சியும் இருக்க வேண்டும், அதே மாதிரி இயற்கை வளங்களும் அதிகமாக சுரண்டப்படாமல் இருக்க வேண்டும். இதை இரண்டையும் கவனிக்கும் வேலையை நம்முடைய அரசாங்கம் செய்ய வேண்டும். அதற்கான முன்னெடுப்புகளைத்தான் நாம் ஏற்படுத்த சொல்கிறோமே தவிர எந்த ஒரு நிறுவனமும் இங்கே வர வேண்டாம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லலை. வர்ற நிறுவனத்தால் இயற்கை வளங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா, அந்த பிரச்சனையை எப்படி களையப் போகிறீர்கள், அதை தெரிந்து கொண்டு அந்த நிறுவனத்தை கொண்டு வாருங்கள், அப்படி இல்லையா அதுக்கு மாற்று வழியான வேறு நிலப்பரப்பு இருக்கும், அதை கண்டுபிடித்து கொடுங்கள், இதைத்தான் கேட்கிறோம். இதை சரியாக செஞ்சிட்டாங்கன்னா சரியான ஒரு திட்டமிடல் வழியாக வரும் தலைமுறைக்கும் இது நன்மையாக இருக்கும். அப்படி இல்லையா நாம் சோறு சாப்பிடுவோம், வரும் தலைமுறைகள் சோறுக்கு வேறு எதாவது தான் சாப்பிட வேண்டியதாக இருக்கும். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்வதற்கு பதிலாக இது உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கொஞ்சம் விஷயங்கள் தான் சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் படித்தேன், நிறைய விதமான டிமெரிட்ஸ் இருக்குது. ஸோ டிராஃப்ட் இஏஏ டிராஃப்ட் 2020 அப்படிங்கிறத நிறைய பேரை படிக்க வைங்க, பேச வைங்க, நீங்களே சோஷியல் மீடியாவில் எழுதுங்க. சேவ் ஜேர்னலிசம், கருப்பர் கூட்டம், அதே மாதிரி மான்கரி, இதெல்லாமே பேசுகிற நாம் இதையும் பேசித்தான் ஆக வேண்டும். இது நம் தலைமுறைக்கானது. எல்லோரும் தமிழ் பக்கத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.